பெற்றோர்கள் வந்து இந்த பாலியல் வன்முறை குழந்தைகளுக்கு ஏற்படுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் இப்பெல்லாம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பெற்றோரோட கடமையும் இந்த குழந்தைக்கு சில விஷயங்களை சொல்லணும். அதாவது இது எப்படி சொல்வதுன்னு தெரியறதுக்கு தான் நிறைய அணுகுமுறைகள் இருக்கு. இவங்க இதை பற்றி தெரிந்து கொள்ளணும் கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும். இது வந்து குட் டச்னா என்ன, இந்த அம்மா அப்பா எந்த அளவில் அம்மா அப்பாட்ட நீங்கள் இதை பற்றி சொல்லணும் பேசணும், மற்றும் ஒரு பிரச்சனைகள் வந்து அதுக்கு என்ன தீர்வு, இந்த மூணு விஷயங்களை அவங்க கண்டிப்பாக சொல்லணும். முதல்ல ஒரு குட் டச், இதை வந்து இந்த உறுப்புகளை வேறு யார் தாய் தகப்பன் தவிர வேறு யார் தொட்டாலும் கண்டிப்பாக அம்மா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு விளக்கமாக அந்த குழந்தைகிட்ட சொல்லணும். அப்போ இது மாதிரி சொன்னால் நீ டெய்லி சொல்லணும், டெய்லி அந்த குழந்தைகிட்ட கேட்கணும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கேட்கிறத கேட்குற மாதிரி கேட்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு எப்படி அப்படின்றத கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். இப்படி யாராவது உங்ககிட்ட ஒரு தவறான நிகழ்ச்சி நடந்தால் அந்த அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு நீ தெரிவிக்கணும், நோ சொல்லணும், அந்த இடத்த விட்டு நீ வந்துடணும், அவங்க இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டாங்கன்னா நீ அந்த மாதிரி போகக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை நீ செய்ய அப்படின்னு ஏதாவது ஒரு படங்களை காமித்து ஏதாவது செஞ்சாங்கன்னா அது வந்து தவறான விஷயம் நீ தெரிந்தால் அதை தவறுன்னு சொல்லணும். அது யார் சொன்னாலும் ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், கூட ரொம்ப அங்கிளாக இருக்கலாம், இல்லை தாத்தாவாக இருக்கலாம், யார் இருந்தாலும் இந்த மாதிரி சொன்னால் இது தவறு, இது எங்கள் அம்மா அப்பாட்ட நான் சொல்லிட்டு தான் செய்வேன் அப்படின்றத உரிமையோடு சொல்லணும் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நிறைய நேரங்கள் குழந்தைகளுக்கு வந்து இதை சொல்லலாமா சொல்லலையான்ற குழப்பங்களே ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இதனால தான் மனப்பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஸோ அவங்களுக்கு இது தவறுன்ற விஷயம் சொல்ல அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் இதில் முடியும். வளரும் பெண்கள் அடலசன்ஸ் அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் இதுக்கெல்லாம் சட்டத்திட்டங்கள் நிறைய இருக்குது. இதுக்கு நிறைய யூனிசெஃப் டபிள்யூஹெச்ஓவே சொல்வது என்னென்னா, ஒரு சமுதாயம் சேஃப்டியாக ஒரு பெண்ணுக்கு இருக்கணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த மாதிரி முக்கியமான இடங்கள், ஒரு காமன் பப்ளிக் டாய்லெட், பப்ளிக் ஒரு பிளேசஸ்லலாம் லைட்ஸ் இருக்கணும், எல்லா விஷயங்களும் ஒரு பெண்கள் போகும்போது பாதுகாப்போடு போகணும். சட்டத்திட்டங்கள் இதுக்கான விஷயங்கள் சில சட்டங்கள் இருக்குது. இந்த நம்பருக்கு இந்த கால் பண்ணால் இவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்லைன் வரும், உடனே இவங்களுக்கு வந்து விஷயங்களை சொல்லணும். அது மாதிரி அவங்க ஒரு ஒரு காரில் போகிறாங்களோ இல்லை ஒரு ஒரு பஸ்ஸில் ஏறுறாங்களோ இந்த மாதிரி ஏறும்போது அவங்க வந்து முக்கியமாக ஒரு தகவல் சொல்லணும். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். குழந்தையின்மை பற்றிய புதிய சில தகவல்கள் வந்திருக்கு, நம்ம அதோட இன்றைக்கி பேச போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் குழந்தையின்மை அப்படின்றது ஒரு வருடம் தாம்பத்திய உறவு வைத்து கொண்டும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 35 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு 6 மாதத்தில் கருத்தரிக்கலை அப்படின்னாலே அதை இன்ஃபர்டிலிட்டின்னு எடுத்துக்கிட்டு மருத்துவர் அணுகலாம். ஃபிகண்டிட்டி அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா அதை கருத்தரிக்கிற தன்மை ஃபிகண்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. 80% தம்பதிகள் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு வருடத்தில் கருத்தரிக்கிறாங்க. 86% வரைக்கும் 2வது வருடத்தில் கருத்தரிக்கிறாங்க. இதில் 15% தம்பதிகள், 14-15% தம்பதிகள் வந்து கருத்தரிப்பதில்ல, 2 வருடம் முடிவிலையும் கருத்தரிக்கிறதில்ல. இதற்கான காரணங்கள் அப்படின்னு இப்போ புதிதாக அமெரிக்காவிலேருந்து சில டேட்டா வந்திருக்கு. பெண்களுக்கான காரணங்கள் ஒரு 40%, ஆண்களுக்கான காரணங்கள் ஒரு 50%, இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு 30% அப்படின்ற ஒரு ஆய்வு இப்போ வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்களுக்கான விந்தணுக்கள் குறைபாடு ஒரு 30.6%. விந்தணுக்கள் குறைபாடு அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, ஊர்ந்து போகிற தன்மை, அணுக்களுடைய எண்ணிக்கை 15 மில்லியன் ஒரு எம்எல் இருக்கணும், மொத்த திரவத்தில் வந்து 39 மில்லியன், அதாவது 3,90,00,000 அணுக்கள் இருக்கணும் ஒரு ஆண் வெளியேற்றக்கூடிய விந்தில். உருச்சிதைவு இல்லாத அணுக்கள் குறைந்தபட்சம் 4% இருக்கணும், உயிருள்ள அணுக்கள் 58% இருக்கணும், ஒருத்தர் வெளியேற்றக்கூடிய விந்து அளவு குறைந்தபட்சம் 1.5 ml, 1.5 ml ஆவது இருக்கணும். இது போல் இல்லாமல் இருக்கிற பிரச்சனைகள் வந்து ஒரு 30% அப்படின்றாங்க. பெண்களுக்கு வந்து இந்த கருமுட்டை வெடித்து வெளியேக பிரச்சனை இருக்கிறது 30%. நமக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொரு மாதமும் கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் வளரும், அது கரு உருவானால் அதை தாங்கி குழந்தையாக வளர்கிறதுக்கு ஏதுவான ஒரு மெத்தை போல் வளரும்.
சினை முட்டை பையிலேருந்து ஒரு சினை முட்டை கொஞ்சம் பெருசாகி நல்ல வளர்ந்து வெடித்து கருக்குளாகி வரும். இந்த மாதிரி வரலன்னா அதை ஆனோவிலேஷன், இல்லை ஒரு வருடத்துக்கே ஒரு நாலஞ்சு முறை தான் வருதுன்னா ஒலிகோ ஓவிலேஷன் அப்படின்னு குறைந்ததாக வருது, நிறைய கரெக்டாக வரல. ஆனோவிலேஷன், கரு முட்டை வளர்ந்து வெடிக்கவே இல்லை. பல காரணங்கள் இருக்குது, ஹார்மோன்கள் குறைபாடு, தைராய்டிலிருந்து ஹார்மோன்கள், நீர்க்கட்டிகள், பிசிஓடி, ஏராளமான காரணங்களால் ஆனோவிலேஷன். கருக்குழாயில் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஆய்வில் வந்து 16% சொல்லியிருக்காங்க. இந்த கருமுட்டை வெடித்து வெளியே வரலன்றது 30%. கருக்குழாய் அடைப்பு, அதில் வீக்கம் போன்ற பிரச்சனைகள் 16%. என்ன காரணம் என்று புரியாமல், என்ன காரணம் என்று சரியாக தெரியல, அது கிட்டத்தட்ட 16%. எல்லா டெஸ்ட் எடுக்கிறோம், பார்த்தா நல்லாயிருக்கு ஆனால் கருத்தரிக்கல, அன்எக்ஸ்பிளைன்டு, என்ன காரணம் என்று புரியவில்லை 14.4. சர்வைக்கல் ஃபேக்டர், கர்ப்பப்பை வாயில் வந்து பிரச்சனை 5.2%. பெரிட்டோனியல் ஃபேக்டர், அடிவயத்தில் கர்ப்பப்பை இருக்கக்கூடிய அந்த பெல்விக் ஃப்ளோர்னு சொல்லுவோம், அங்கே ஏதாவது கிருமி தொற்று அந்த மாதிரி பிரச்சனை 4.8%. இந்த அடிவயிற்றில் கிருமி தொற்று என்ன காரணங்கள், இப்போ நிறைய பேருக்கு வந்து பல காரணங்களால் கருக்குழாயில் அடைப்பு வருது. கருக்குழாயில் அடைப்பு வந்து தேவையற்ற பாலுறவுகளால் வரும், பால்வினை நோய்கள், கிளாமைடியா போன்ற நோய்கள் பெண்களுக்கு கருக்குழாயில் அடைப்பை உண்டு பண்ணும், கொனோரியா போன்ற நோய்கள், ப்ரீவியஸாக முன்னால் கர்ப்பம் ஆகி கருக்கலைப்பு செய்கிறது, இப்படி பல காரணங்களால் கருக்குழாயில் அடைப்பு. சர்வைக்கல் ஃபேக்டர், அந்த கர்ப்பப்பை வாயில் என்ன பிரச்சனைனா அதில் சளி மாதிரி ஒரு திரவம் வரும், ரொம்ப திக்காக இருக்குது, அல்ல அதில் எதிர் உயிர் இருக்குது, விந்தணுக்களுக்கு எதிர் உயிர் இருக்குது, இப்படி ஏதாவது காரணங்கள் இருந்தாலும் அந்த பெண் கருத்தரிக்கிறதுல பிரச்சனை வரும். அடிவயிற்றில் கிருமி தொற்று, ஏராளமான காரணங்கள் இருக்குது, இந்த கிருமி தொற்று, பால்வினை நோய்கள், பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் ரொம்ப இருந்தால் அதை சரியாக குணப்படுத்தாமல் இருக்கிறது, இப்படி ஏராளமான காரணங்களால் அடிவயத்தில் கரு அந்த கிருமி தொற்று இருக்கலாம். வேறு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கலாம் ஒரு பெண்ணுக்கு கருத்தரிக்காமல் இருக்க, பிஐடி, பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அந்த கிருமி தொற்று, அடிவயத்தில் கிருமி தொற்று, அதை தவிர எண்டோமெட்ரியோசிஸ் நம்ம இதெல்லாம் சொன்னோம், கர்ப்பப்பையுடைய உட்ஷுவர் அது இருக்க வேண்டிய இடத்த விட்டு வேற இடங்கள்லையும் இருக்கிறது, மூக்கில் இருந்ததுன்னா பெண்களுக்கு தீட்டு வரும்போது மூக்கிலிருந்து ரத்தம் வரும், அது கருக்குழாயில் இருக்கலாம், கருக்குழாயை மேலே இருக்கலாம், கர்ப்பப்பை மேலே இருக்கலாம், உள்ளே இருக்க வேண்டியது மேலே இருக்கும், அங்கே ப்ளீட் ஆகி ஆகி அதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்து போய் ஒரு பள்ளமான இடம் தேங்கி சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு அதுக்கு பேர். ஏன் சாக்லேட் சிஸ்டன்னு சொல்கிறாங்க, அந்த திரவத்தை வெளியெடுத்தோன்னா கருஞ்சிவப்பு நிறமாக ஒரு சாக்லேட் கலரில் ப்ரௌனாக இருக்கும், ஏன்னா நீண்ட நாள் அந்த ரத்தம் வந்து 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 அங்கே தேங்கி ஒரு சாக்லேட் கலரில் இருக்கும். எண்டோமெட்ரியோசிஸ், இந்த எண்டோமெட்ரியம் கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் வேறு வேறு இடங்களில் திட்டு திட்டாக இருக்கிறது, ஒவ்வொரு முறையும் பெண் வந்து தீட்டு வெளியேற்றும் போது அங்கேயும் ரத்தம் வரும், அது வெளியே போக இடம் இல்லை, கர்ப்பப்பையில் இருக்கிற ரத்தம் வந்து பெண்ணுறுப்பு வழியாக வெளியே வந்துடும், ஆனால் கர்ப்பப்பை மேலே இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரியோசிஸ் திட்டுக்கள் அந்த ரத்தம் வெளியே எங்கேயும் வராது, கர்ப்ப வயிற்றுக்குள்ளேயே தேங்கி 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 ஒரு கருஞ்சிவப்பு நிறமான ஒரு ஒரு கட்டியாக, நீர்க்கட்டியாக மாறிடும். அடுத்து வயதாகிறது ஒரு காரணம், இப்போ நம்ம வந்து நம்ம இடத்துக்கு நம்ம அமெரிக்கா போகிறோம், அமெரிக்காவில் போய் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசணும், நம்ம முன்ன மாதிரி லேப்டாப்பெல்லாம் இப்போ யாரும் கொண்டு போகிறதில்ல, பென் டிரைவ்,
இப்போல்லாம் பெண் டிரைவ் ரொம்ப சின்னதாக வந்துருச்சு. செல்லை வச்சுக்கிட்டு கொண்டு போகக்கூடிய டிரைவெல்லாம் கூட வந்துருச்சு. இப்போ ரொம்ப சின்ன டிரைவ் எல்லாம் இப்போது இருக்குது. ஒரு சின்ன 50 GB நாவோ 60 GBன்னெல்லாம் சின்ன ஒரு சிப்பு மாதிரி இந்த செல்ஃபோனில் பேசுகிறக்கூடிய அந்த நானோ சிம் சைஸுக்கு மெமரி கார்டெல்லாம் இப்போ வந்துச்சு. அதில் நம்ம லோட் பண்ணிட்டு போய் நமக்கு வேண்டிய இடத்துல பண்ணிக்கலாம். அப்போது நம்ம குரோமோசோமும் அதே மாதிரி தான், நம்ம உடம்பை பற்றிய பல தகவல்கள் அதில் மெமரி கார்டு போல் அதில் தேக்கப்பட்டு உள்ளது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது ஓவரீஸில் வந்து 45 வயதில் வர வேண்டிய அந்த மாற்றங்கள் சில பெண்களுக்கு இளம் வயதிலேயே வந்துடலாம். கருமுட்டைகள் இல்லாமல் போயிடலாம், கருமுட்டைகள் போதுமான அளவுக்கு ரிசர்வ் இல்லாமல் போயிடலாம். அது ஒரு பிரச்சனை தான். நம்ம பலமுறை இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். இதற்கு ஒரு 100 வருடத்திற்கு முந்தின போன ஜென்ரேஷன் வந்து திருமணங்கள் ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் நடந்தது. ஒரு பெண் 13 வயது கல்யாணம், அது வயது வரத்துக்கு முன்னால் கூட கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. காந்திஜிக்கு அப்படி தான் ஆச்சு. அப்போது திருமணம் அந்த பெண்ணுக்கு ஆகும்போது வயது ரொம்ப இளம் வயதாக இருக்கும். அப்போது 13-14 வயதுலேயே அவங்க குழந்தை பெற ஆரம்பிச்சுருவாங்க. அப்போது அந்த பெண் கர்ப்பகாலம் என்பது 13 வயதில் தொடங்கி 45 வயது வரைக்கும் இருக்கும். ஏராளமான குழந்தையை பெற்றுவாங்க. 15 குழந்தை கூட பெற்றிருக்கவங்க இருக்காங்க. அதில் நிறைய குழந்தை இறந்து போயிடும். இப்போது 25-26 வயதில் தான் திருமணம் பண்ணுறாங்க. சில பேர் 20 வயதில் பண்ணுறாங்க. அப்போது ஒரு 25 வயதில் குழந்தை அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்கள் வந்து அவங்க தள்ளி போடுறாங்க. இது சோஷியலாக அவங்க உடல் மன ரீதியாக மெச்சூரிட்டி கிடைக்கிறதுக்கு நல்லது தான். ஆனால் கருத்தரிப்பு சம்பந்தமாக பார்த்தா ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 13 வருடங்கள் அவங்களுக்கு வீணாக போகுதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா மீதம் 25-45 ஒரு 20 வருடங்கள் 15 வருடங்கள் தான் அவங்க கருத்தரிக்கிறதுக்கு கிடைக்கிது. அடுத்து வந்து ஆண்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது வாரிகோசில் விந்துப்பையை சுற்றி இரத்த நாளங்கள் சுருண்டு 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 இருக்கும். இதை வந்து வாரிகோசில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது என்ன வாரிகோசில்? விந்து இரத்த நாளங்கள் விரிவடைந்திருக்கும். இது எதுக்காக இந்த இரத்த நாளங்கள்னா, விந்துப்பைகள் நமக்கு கீழே தொங்கிக்கிட்டு இருக்கோம், அதனுடைய சூடு வந்து 35 டிகிரி இருக்கணும், உடல் சூடு வந்து 37 டிகிரி. விந்துப்பைகளோட சூடு 35 டிகிரி. அப்போது ரத்தம் வந்து 37 டிகிரியில் தான் வரும். அது விந்துப்பைகளுக்கு போகும்போது 37 டிகிரியில் ரத்தம் போனால் விந்துப்பைகள் சூடாகிடும் கொஞ்ச நாளில். அப்போது அதை குளிர்விக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் வச்சுருக்காங்க, போர்ட்டல் வெயின்ஸ்னு பேர். இந்த சிஸ்டம் பழுதடையும் போது வாரிகோசில் அப்படின்னு சொல்கிறோம். விரிவடைந்து பழுதடைந்து போகும்போது வாரிகோசில்னு அதை சொல்கிறோம். ஒரு காலர் பார்க்குறோம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கண்ணப்பன் சார். சொல்லுங்கள் கண்ணப்பன். மனைவியோட திருப்தியா தாம்பத்திய உறவு பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆகுதுங்க கண்ணப்பன்? என்னங்க கண்ணப்பன், நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு பெரும்பாலான ஆண்கள் வந்து உலகம் முழுவதுமே மனைவியை திருப்தி பண்றதுல சிரமம் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா, முதல்ல ஒரு பெண்ணை எப்படி திருப்தி பண்றது, கிளைட்டோரஸ் என்ற உறுப்பு எங்க இருக்கு, அதுதான் ஆண் உறுப்புக்கு இணையான பெண் உறுப்பு. அதை நீங்கள் வந்து விரல் வச்சு தூண்டலாம், நாக்கு வச்சு தூண்டலாம், செக்ஸே ஈடுபட வேண்டாம். முதல்ல அவங்கள தூண்டுங்க, 1/2 மணி நேரம் 15 நிமிஷம் ஆனாலும் தூண்டுங்க. அவங்க உச்சகட்டம் அடைந்த பிறகு நீங்கள் செக்ஸில் ஈடுபடுங்க.
எளிமையாக நீங்க ஒரு மனைவியை தூண்டி உச்சகட்டம் கொண்டு போகலாம். இதுல எது சிரமம் என்ன இருக்கு உங்களுக்கு? தெரிஞ்சுக்கங்க, நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். கண்ணப்பன் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணப்பனை போல ஏராளமான நேயர்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். அந்த கிளைட்டோரிஸ் என்பது எங்க இருக்குன்னு பல முறை நிகழ்ச்சியில சொல்லியிருக்கோம். ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சரி, தெரிஞ்ச மாதிரி நிகழ்ச்சிகளை பார்த்தாலே உங்களுக்கு வெளி உலகம் நிறைய தெரிஞ்சிடும். எல்லா விஷயங்களையும் நாட்டு நடப்புகளை நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் நிகழ்ச்சியில. ஸோ நீங்க பெண் உறுப்புல மேல் பகுதியில் கிளைட்டோரிஸ் என்ற உறுப்பு இருக்கு கண்ணப்பன். பெண் உறுப்புல உங்க மனைவியினுடைய பெண் உறுப்பினுடைய மேல் பகுதியில் கிளைட்டோரிஸ் என்ற உறுப்பு இருக்கு. அதை நீங்க தூண்டணும். அவங்க உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் நீங்க தூண்டினீங்கன்னா அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க தாம்பத்திய உறவு பண்ணலாம். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இது ஒவ்வொரு ஆணுமே தெரிஞ்சுக்கணும். திருமணத்திற்கு முன்பாக நம்ம என்ன பிரச்சனை இங்க அப்படின்னா, இப்ப நிறைய ஏராளமான என்ஜினியர்ஸும் இதே பிரச்சனை. கல்யாணத்துக்கு முன்பாக கண்டிப்பாக நம்ம இளைஞர்கள் வந்து ஒரு உறவுகளை பற்றி, தாம்பத்திய உறவு, செக்ஸ் பற்றி பல விஷயங்கள் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டு திருமணம் செய்யணும். அப்போ எதுவுமே தெரியாத போது அந்த உறவு வந்து ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா கூட அவங்க பல நேரங்களில் மன வருத்தப்படுற மாதிரி ஆயிடுது. ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? எவ்வளவு நாளா? அது எனக்கு இப்போ ஒரு 6 மாசம் அந்த மாதிரி இருக்கு சார். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு சார். குழந்தைங்களா இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ 6 மாசமா விரப்பு தன்மை இல்ல? ஆமா சார், விரப்பு தன்மை இல்லை சார். சரி, ஏராளமான காரணங்கள் இருக்கு இந்த மாதிரி செக்ஸ்ல பிரச்சனை வர்றதுக்கு. மனரீதியான காரணங்கள் இருக்கலாம். அந்த ஆணுறுப்பை சுற்றி உள்ள பகுதிகளில் நடத்தப்பட்ட அறுவை சிகிச்சைகள் இல்லை, நரம்பு நரம்புகளில் பிரச்சனை, ரத்த நாளங்களில் வரக்கூடிய பிரச்சனை, சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, இரத்த கொதிப்புக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகள், மனநோய், மனநோய்க்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள், இருதயத்துக்கு சாப்பிடக்கூடிய சில மாத்திரைகள், பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உண்டு பண்ணலாம். ஹார்மோன் குறைபாடு, ஹார்மோன் எக்ஸஸாக சில புரோலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறது, தைராய்டு ஹார்மோன் குறைவாக இருக்கிறது, ஆண் ஹார்மோன் குறைவாக இருக்கிறது, இதெல்லாம் கண்டறிந்து உங்களை முழுமையாக குணப்படுத்த முடியும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல இந்த டெஸ்டுகள் எல்லாம் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிய வந்துடும். சரியா? சரி, துல்லியமா எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். நீங்க கவலைப்படாம போயிடலாம். காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? திருச்சியில இருந்து தியாகராஜன் பேசுறேன் சார். தியாக சொல்லுங்க சார். நம்ம இப்ப யூரின் போறோம்ல சார். ஆமா, யூரின் போற இடத்துல அந்த மே தோல் இருக்கு பாத்தீங்களா? சரி, அந்த தோல் வந்து சின்ன சின்னதா புண்ணு மாதிரி இருக்கு சார். சரி, எப்படி சார் அது எதனால வந்ததுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன வயசு சார்? 35 வயசு ஆகுது சார். சக்கரை நோய் அப்பா அம்மாவுக்கு யாருக்காவது இருக்கா? இல்ல, இந்த மாதிரி யாருமே இருந்தது இல்ல சார். சார், முன் தோல்ல இந்த மாதிரி வர்றது ரெண்டு முக்கியமான காரணங்கள். ஒன்னு வந்து சக்கரை நோய், இன்னொன்னு வந்து மனைவியோட செக்ஸ் பண்றதுனால மனைவிட்ட இருந்து பூஞ்சை காளான் தொற்று உங்களுக்கு வந்திருக்கலாம். இல்ல, மேரேஜ் இன்ன ஆவல சார், ரெண்டும் சேர்ந்து வரலாம். மேரேஜ் சரி, மேரேஜ் இன்ன ஆவல சார். வெளிய யாருடைய செக்ஸ் வச்சுக்கிட்டீங்களா?
இல்ல சார் அப்படின்னு இல்ல, அது வந்து மேரேஜ் ஆனிச்சு, ஆனா அது வந்து டைவர்ஷன் முடிஞ்சு, அது முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது. சரிங்க, நீங்க மருத்துவரை பாருங்க. சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, உத்து உத்து பார்த்து இயல்பான விஷயங்களை பார்த்தே பயந்து போய் இது புள்ளி புள்ளியா இருக்குன்னு பயப்படுவாங்க. இயல்பாக நாக்கு அதே மாதிரி ஆணுறுப்புடைய இந்த சைட்ல எல்லாம் என்னன்னா பார்க்கறதுக்கு பல பலன்னு நார்மலா இருக்கும். நல்ல உத்து பார்த்தீங்கன்னா அதுல சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் நீட்சி தெரியும். அதை பார்த்துட்டு பயந்து போயிடுவாங்க, ஏதோ எனக்கு வியாதி வந்துருச்சு அப்படின்னு. பயப்பட வேண்டாம். இல்ல சார், ஒரு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நைட்ல என்ன ஆயிடுச்சு, லைட்டா அந்த இடத்துல அரிக்கும் மாதிரி வந்தது. அரிக்கும் மாதிரி இருந்தேன்னா அது வந்து லைட்டா கைய வச்சு நம்ம கசக்கி விட்டதுனால என்ன ஆயிடுச்சு, மறுநாள் குளிக்கிற பக்கம் லைட்டா சின்ன சின்னதா புண்ணு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. சார் அநேகமா உங்களுக்கு சர்க்கரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசியா எப்ப செக் பண்ணீங்க சர்க்கரை? கண்டிப்பா உங்களுக்கு சர்க்கரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த இன்றைய சமுதாயத்தில் நம்ம உணவு உணவு பழக்கங்கள், மன அழுத்தம், டைவர்ஸ் வேற ஆயிருக்கு. 35 வயசுல கல்யாணம் பண்ணி டைவர்ஸும் பண்ணிட்டீங்க. இந்த மன அழுத்தம் வந்து கடுமையான பிரச்சனை, சர்க்கரையை பிரிசிபிடேட் பண்ணும். மன அழுத்தம் சர்க்கரை நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம். ஆமா சார், இப்ப நமக்கு என்ன பயம்னா நமக்கு எந்த இதுவும் தொடர்பு இல்லை. நமக்கு திடீர்னு அந்த மாதிரி ஒரு இது, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி இது மாதிரி வந்தோம்னா எனக்கு ஒரே ஆச்சரிய பயமா போயிடுச்சு. சார் முதல்ல ஒரு மருத்துவரை பாருங்க, சர்க்கரை டெஸ்ட் பண்ணுங்க, மருந்துகள் தடவுனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இதெல்லாம் போயிடும். அந்த தோல்ல கீரல் அந்த புள்ளி புள்ளியா இருக்கிறதெல்லாம் போயிடும். சர்க்கரை இருந்ததுன்னா 2-3 நாளைக்கு ஒரு நம்ம குளிச்சோம்னா அந்த குளிச்ச குளிக்கிறத நான் கிளீன் பண்ணிடுவேன். சோப் போடக்கூடாது இந்த இடத்துல, உள்ள சோப் போடக்கூடாது. தோல்ல சோப் போடலாம், ஆணுறுப்பினுடைய உள்ள அந்த செவந்த பகுதியில சோப் போடக்கூடாது. அதுல சோப் போடக்கூடாது, போடக்கூடாது. சோ சர்க்கரை இருக்கான்னு கண்டிப்பா நீங்க செக் பண்ணிக்கணுங்க. 35 வயசுல சர்க்கரை வர்றது இயல்பு. ஏன்னா இப்போ ரொம்ப விரைவா வந்துகிட்டு இருக்கு எல்லாருக்கும். நிறைய நம்ம சர்க்கரையை சாப்பிட்றோம், மாவுச்சத்துள்ள உணவுகளை நிறைய சாப்பிட்றோம். 3 வேளையும் சாதம், சாதம் இட்லி தோசை இதை தான் நம்ம 3 வேளையும் சாப்பிட்றோம். பொங்கல் இது இடையில வந்து ஸ்வீட்டு கொஞ்சம் ஊறுகாயை தொட்டுக்குவோம். நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய், 3 வேளையும் மாவுச்சத்து சாதம் தான். அதனால் இந்தியர்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மன அழுத்தம் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு உச்சத்துக்கு இப்போ போயிருக்கு. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? சார் நான் ராஜேஷ், சென்னையில் சைதாப்பேட்டில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ராஜேஷ். சார் எனக்கு இப்போ 25 வயசு ஆகுது. சொல்லுங்க சார். எனக்கு டெய்லி கைப்பழக்கம் இருக்கு. சரிங்க. எனக்கு இப்போ ஒரு 3 மாசத்துல கல்யாணம் ஆக போகுது. எனக்கு இப்ப என்ன பயம்னா, என்னோட ஆணுறுப்புக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே அந்த மொட்டு தெரியுது, தோல் பின் பக்கம் தங்கியிருக்கு. சரி. இப்ப நான் ஒய்ஃபோட உடலுறவு வச்சுக்கும் போது அது ஏதாவது பாதிக்கும், அதாவது ரத்தம் அந்த மாதிரி ஏதாவது வருமா சார்? சார் இப்படி நிறைய பேருக்கு இருக்கு, எல்லாருக்கும் ரத்தம் வர்றது இல்ல. 1/100 பேருக்கு அந்த கிளிசல் வந்துடும், அந்த முன்தோல்ல வந்து கிளிசல் வரலாம். எல்லாருக்கும் வர்றதில்ல. பல பேர் வாழ்க்கையில் அப்படி முன்தோல் மூடியே இருந்தே வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்துடுறாங்க. ஓகே, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்ல. வெளியே இருக்கு, அதனால தான் நான் எது வெளியே இருக்கு, தோல் வந்து பின்தங்கி இருக்கு. நான் ஒரு தாட்டி இருக்கும், ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் ஒருத்தரோட செக்ஸ் வச்சுக்கிட்டேன், காண்டம் போட்டு தான் வச்சுக்கிட்டேன். அப்படி இருந்த அந்த தோல் பின்தங்கும் போது அந்த இடத்துல கிளி, தோல் கிளியெல்லாம் நான் வீங்கின மாதிரி ஆச்சு, கொஞ்சம் காயம் மாதிரி ஆனது. மறுபடியும் முன்னால் இழுத்து விட்டீங்களா? அது எப்பயும் போல இப்ப நல்லா தான் இருக்கு, அந்த புண்ணு ஆறிடுச்சு. ஆனா அது பண்ணா ஒரு 2-3 நாளைக்கு அந்த புண்ணு அப்படியே இருக்கு. இல்லைங்க, நீங்க தோல் பின்னால போனா தாம்பத்திய உறவு முடிஞ்ச உடனே அதை முன்னால கொண்டு வந்து விட்டுறணும். முன்னாடி விட்டாச்சு சார், இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு புண்ணு வருது. சரி, நீங்க அப்போ அதை சின்ன அறுவை சிகிச்சை பண்ணிக்கங்க, பேசாம அந்த முன் தோலை எடுத்துருங்க. இப்போ பெர்மனண்டா உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. இது ஒண்ணும் இல்லைங்க, இந்த மாதிரிலாம் வரலாம், வர வாய்ப்பு இருக்கு எல்லாருக்குமே. எந்த பாதிப்பும் வராதுங்க. இதுவரை ஏராளமான ஆய்வுகள் பண்ணிட்டாங்க, எந்த ஆய்வுகள்லயும் நீங்க சுய இன்பம் பண்றதுனால உடலுக்கோ மனதிற்கோ இல்ல வேறு எதுக்குமோ எந்த தீங்கும் இருக்கிறதாக கண்டறியப்படலை. அதனால்
குற்ற உணர்வு டெவலப் ஆகிறது, பயம், இது எல்லாமே மிகப்பெரிய பின்விளைவுகள் உண்டாகும். அதனால் கவலைப்பட வேண்டாம், இதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இன்றைக்கி என்னுடைய தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு மீண்டும் பார்ப்போம். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை கேள்விகளை எங்களுக்கு எஸ்எம்எஸ்களாக இமெயில்களாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 9444766666 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்விகளை எங்களுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்விகளை எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.